السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا صدق الله مولانا العظيم. அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் புனித திருக்குர்ஆன் விளக்க உரை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோம். சூரத்து நபவுடைய 9வது வசனத்திலே இருந்து எங்களுக்கு இன்று நாம் தொடர்கிறோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா வஜஅல்னல் லைல லிபாசா. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய குதரத்தையும் வல்லமையையும் அதே நேரத்திலே மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளையும் மனிதனுக்கு இவ்விதமெல்லாம் செய்து தந்திருக்கிறோம், மனிதனுக்கு இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறோம், இவற்றுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறானா இல்லையா என்று மனிதா நீயே சிந்தித்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்காவது இந்த அளவுக்கு உலகத்திலே உலகத்தை இயக்குவதற்கும் உலகத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஏற்பாடு செய்வதற்கும் சக்தி இருக்குமா என்றும் சிந்தித்து பாருங்கள். அவற்றிலே வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, நாம் உங்களுக்கு நித்திரையை உங்களுக்கு ஒரு ஓய்வுக்காக வேண்டி நாம் தந்திருக்கிறோம். வஜஅல்னா லைல லிபாசா, அதே நேரத்திலே இரவை உங்களுக்கு ஆடையை போன்று தந்திருக்கிறோம் என்று இரவையும் இரவிலே கிடைக்கின்ற அந்த தூக்கத்தையும் பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். உண்மையிலேயே மனிதனுக்கு அல்லாஹ் செய்த நியமத்து இரவு நேரத்தை கொடுத்திருக்கிறான், பகல் பொழுதினையும் தந்திருக்கிறான். இந்த இடத்திலே இரவு நேரத்தை சொல்லுகிறான், இரவை உங்களுக்கு நாம் ஒரு ஆடையை போன்று தந்திருக்கிறோம் என்று சொன்னால் இரவு நேரத்திலே மனிதன் ஓய்வெடுக்க வேண்டும். இரவை தந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இரவு நேரங்களிலே மனிதன் ஓய்வு கொள்ள வேண்டும், இரவு நேரங்களிலே மனிதன் இறைவனை வணங்க வேண்டும், இரவு நேரங்களிலே தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் செய்ய வேண்டும். இவ்விதமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய இறை தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை அதி அற்புதமானது. அவற்றிலே இரவு நேரத்திலே தூங்குவது என்பது மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது, அவனுடைய உள்ளுறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது, மனிதனுடைய மூளைக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது, மனிதனுடைய சிந்தனைக்கும் உடல் பலம் ஏற்படுவதற்கும் இந்த தூக்கம் முக்கியமானது. அதனால்தான் வஜஅல்னா லைல லிபாசா, உங்களுக்கு ஆடையை போன்று இரவை தந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆடை எவ்விதம் அவனுடைய உடலுடன் ஒட்டி கொண்டிருக்குமோ அதுபோன்று இரவு வந்துவிட்டால் மனிதனுடன் அது ஒன்றித்துவிடும். அந்த நேரத்திலே மனிதன் அதிலிருந்து விடுபடாமல் காலை பொழுது வருகின்ற வரைக்கும் அந்த தூக்கத்துடன் அவன் ஒன்று இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்படித்தான் முன்பெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையோ மாறிவிட்டது. இன்றைக்கு அதாவது இரவு நேரத்தை தூக்கம் இல்லாமல் கழிப்பதுதான் ஒரு ஃபேஷனாக மாறிப்போயிருக்கிறது. இன்றைக்கு அநேகமாக பார்க்க முடிகிறது இரவு நேரங்களிலே இரவு விடுதிகள், களியாட்ட விடுதிகள் இரவெல்லாம் விடிய விடிய நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அல்லது அதே போன்று சூதாட்ட விடுதிகள் அங்கே விடிய விடிய நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அப்படி எல்லா விஷயங்களும் போய் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட மனிதன் கூட தன்னுடைய இரவுகளை ஒன்றில் தன்னுடைய கைபேசியிலே அல்லது இணையதளங்களிலே
அல்லது மற்றமுண்டான இன்றைக்கு நவீன யுகத்திலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு சாதனங்களுடன் அவன் தன்னை அங்கே ஐக்கியப்படுத்தி கொண்டு இரவை மனிதன் தொலைத்து விடுகிறான். இரவை எவ்விதம் வஜல் நல்லையில் லிபாச ஆடையை போன்று தந்ததை அப்படியே விளக்கி தூர போட்டுவிட்டு மனிதன் கண் விழித்து கொண்டு இரவெல்லாம் விழித்திருப்பதை பார்க்க முடிகிறது. சாதாரணமாக 6 மணி 7 மணி என்று சொன்னால் அதிலே இருந்து 10 மணி அல்லது 12 மணி அதில் இருந்து 2 மணி 3 மணி எனெல்லாம் மனிதன் விழித்து கொண்டிருக்கிறான். விழித்து கொண்டு இருந்து அவன் உறங்குகிறான். கடைசி நேரத்திலே அவனுடைய தூக்கம் பகல் முழுக்க கூட வந்து விடுகின்ற நிலைமையை பார்க்கிறோம். இது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைக்கு முற்றிலும் மாறுபட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்ன தெரியுமா? உங்களுக்கு சூரியன் அஸ்தமித்து விட்டால் நீங்கள் மகரிபு தொழுகையை முடித்து கொள்ள வேண்டும், அதேபோன்று இஷாவினுடைய தொழுகையை முடித்து கொள்ள வேண்டும், உணவருந்த வேண்டும். இஷாவுக்கு பின்னால் நீங்கள் வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பதே உங்களுக்கு நீங்கள் தவறான ரசூலுல்லாவை நேசிக்காத ஒரு மனிதர் என்பதற்கு அடையாளமாக போய்விடுகிறது. இஷாவுக்கு பின்னால் வீண் பேச்சு பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். வீண் பேச்சுக்கள் பேச வேண்டாம் என்று சொன்னால் இன்றைக்கு மணிக்கணக்காக நாம் அங்கே எங்களது பொழுதுகளை நேரத்தை கணித்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்விதமாக செய்வதன் மூலமாக என்ன நடைபெறுகிறது? குறிப்பாக இரவு நேரத்திலே அதிகம் விழித்திருப்பதனால், கண் விழித்திருப்பதனால் மனிதனுடைய அனைத்து உடம்பிலே இருக்கின்ற உள் உறுப்புகள் பாதிப்படைகின்றன. அவனது கண் பாதிப்படைகிறது, அவனது சிந்தனை பாதிப்படைகிறது, அவன் உடலிலே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து போய்விடுகின்றன. இப்படி பல்வேறு விதமான இடர்களுக்கு நோய்களுக்கு காரணகர்த்தாவாக இந்த இரவு நேரம் அதிகம் விழித்திருப்பது அங்கே ஏற்படுத்தி விடுகிறது. மார்க்கம் சொல்லித்து இரவில் நீங்கள் தூங்கிவிட்டு நடு நேசனத்திலே இருங்கள், அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழுந்திருங்கள். அந்த நேரத்திலே இறைவனை தொழுங்க வேண்டும், பிரார்த்தனை பண்ண வேண்டும். நீங்கள் அந்த நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அங்கே நீங்கள் கேட்கக்கூடிய இஸ்திகஃபார் எல்லாம் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படியான ஒரு அழகான அமைப்பிலே உங்களுக்கு நாம் இரவை தந்திருக்கிறோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. வஜ அல் நஹார மகாஷா, இன்னும் உங்களுக்கு நாம் பகல் பொழுதை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் தேடிக்கொள்வதற்கு நாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறோம். வஜ அல் நஹார, பகல் பொழுதை நாம் ஆக்கியிருக்கிறோம். மகாஷா, அதாவது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை உழைத்து சம்பாதித்து தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு நாம் ஆக்கி தந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். மிக தெளிவாக இரவை ஏன் நாம் அமைத்து தந்திருக்கிறோம், பகலை ஏன் நாம் அமைத்து தந்திருக்கிறோம் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மனிதன் இந்த தத்துவத்தை தான் எடுத்து நடக்க வேண்டும். இரவெல்லாம் விழித்திருந்து விட்டு, இரவெல்லாம் வீணான காரியத்தில் கடத்திவிட்டு பகல் பொழுதிலே தூங்கிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை வீணாகி போய்விடும். பகல் நேரம் என்பது ஃபஜ்ருக்கு உயர்தரமான மார்க்கம் சொல்லித்தருகிறது. சுபகு தொழுகையை நீங்கள் எழுந்திருத்த வேண்டும். சுபகு தொழுகையை நீங்கள் தொழுது விட்டால் அந்த நேரத்திலே அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறான். சுபகு தொழுகையை தொழாமல் தூங்கிவிட்டால் இறைவனுடைய கோபத்திற்குரியவனாக அவன் வந்து விடுகிறான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித்தருகிறது. பகலில் அவ்விதம் எழுந்திருந்து அவனுடைய வேலைகளை எல்லாம் காலை நேரத்திலே சரியாக செய்துவிட்டு மாணவர்களாக இருந்தால் பாடசாலையோ பள்ளிக்கூடமோ செல்வது, அதே நேரத்திலே வியாபாரத்துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த வியாபாரத்துறைக்கு செல்வது, அரசாங்க உத்தியோகத்திலே வேலை செய்பவர்கள் அதற்குரிய நேரங்காலத்துடன் செல்வது, இவ்விதமாக பகல் பொழுதை சுயமான தொழிலாக இருந்தாலும் அல்லது ஒருவருக்கு கீழால் வேலை செய்வதாக இருந்தாலும் அவற்றை சரியாக காலை நேரத்திலே துவங்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்திற்கு அதிகாலை நேரம்தான் பரக்கத்துக்குரியது. அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் நமக்கு கிடைப்பதற்குரிய முக்கியமான ஒரு நேரம் அதிகாலை பொழுது. அதிகாலை பொழுதிலே நாம் விழித்திருந்து எங்களது வேலை வெட்டிகளை செய்வது என்பது முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அநேகமானவர்கள் இரவிலே விழித்தவர்கள் சுபகு தொழுகையும் இல்லாமல் அல்லது அதன் பின்னால் அதிகாலை நேரத்திலே எழுந்திருக்காமல் 9 மணியோ 10 மணியோ 11 மணியோ என்று சொல்லி எழுந்திருத்தால் அதன் பின்னால் அவர்கள் என்ன வேலை செய்ய முடியும்? சிந்திக்க வேண்டும். குர்ஆன் அதைத்தான் நமக்கு சொல்லித்தருகிறது.
வஜஅல்ன நஹார மஆஷா. இவ்விதம் அல்லாஹ்வினுடைய அவனுடைய குதிரத்தை தான் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு செய்த அருட்கொடையையும் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். அதற்கு அடுத்தபடியாக வபனைனா ஃபௌகக்கும் சப்அன் ஷிதாதா, இன்னும் அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான ஒரு செய்தியை சொல்கிறான். சூரத்து நபனுடைய 12வது வசனம், உங்களுக்கு மேலிருக்கும் பலமான 7 வானங்களையும் நாமே அமைத்திருக்கிறோம். உயர்தரமான குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நமக்கு மேலால் 7 வானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 7 வானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுவதை, குர்ஆன் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு மேலால் எத்தனையோ கோள்கள் அங்கே சுழன்று கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். அதேபோன்று மனிதனால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இறைவனுடைய படைப்புகள் அங்கே இருக்கின்றன. இவற்றை சுருக்கமாகத்தான் 7 வானங்கள் என்பதாக நமக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவைகள் ஒவ்வொன்றிலும் பல்வேறு விதமான படைப்பினங்களை இறைவன் படைத்திருக்கிறான். இன்று வரைக்கும் அந்த 7 வானங்கள் எங்கிருக்கின்றன என்பதை கூட இதுவரைக்கும் விஞ்ஞான ரீதியாக அங்கே உறுதிப்படுத்தப்படவில்லை. இவ்விதமான நேரத்திலே நாம் சிந்திக்க முடியும், அப்படியானால் குர்ஆன் சொல்வதற்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன முரண்பாடு இருக்கிறதா என்று சொன்னால், இல்லை இல்லை, இன்னும் விஞ்ஞானத்துறை அந்த வானத்தை எட்டுகிற அளவுக்கு முன்னேறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் அந்த 7 வானத்தை 1 வானம், 2 வானம் என்பதை அவர்கள் குறித்து சொல்லவில்லை என்று சொன்னால், இதுவரைக்கும் அவர்கள் அந்த 1வது வானம் வரைக்கு கூட தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் முடிவுகள் செய்யவில்லை என்பதுதான் இந்த குர்ஆனுடைய அடிப்படையிலே நாம் விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது, 7 வானங்கள் இருக்கின்றன ஒன்றின் மேல் ஒன்றாக, அதனுடைய கனம் எவ்வளவு, ஒரு வானத்தினுடைய ஒரு வானத்திற்கும் இன்னொரு வானத்திற்கும் மத்தியிலே இருக்கின்ற இடைப்பட்ட அளவு 500 வருடங்கள் பிரயாணப்படுகின்ற தொலை தூரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வானத்தினுடைய கனமும் 500 அடி, அதாவது 500 ஆண்டு காலங்கள் பிரயாணம் செய்கின்ற தொலை தூரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தொலை தூரம் என்ன என்று கணக்கு பார்ப்பது என்பது இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அது இருக்கிறது. இப்படியான வானத்தை இறைவன் படைத்து தந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அதைத்தான் தெளிவாக சொல்கிறான், ஃபௌகக்கும் சப்அன் ஷிதாதா, மிக உறுதிவான வகைகள். பூமிக்கு மேலால் பார்த்தால் நாம் அண்ணாந்து பார்க்கிற பொழுது பூமியை மூடிக்கொண்டிருக்கின்ற நிலைமையில் நாம் பார்க்கிறோம். நீல நிறத்திலே இருப்பதை பார்க்கிறோம், சிகப்பு நிறத்திலே இருப்பதை பார்க்கிறோம். இவைகள் மேகங்கள் நமக்கு தெரிகின்றன. அவற்றுக்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த 7 வானம் மிக பிரம்மாண்டமானது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமானவற்றை படைத்த இறைவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவனாக இருக்கிறான். நான் நினைப்பதைப் போல சாதாரண கடவுள் என்பவன் அல்லது தெய்வம் என்பது சாதாரணமான ஒரு பொருளாகவோ ஒரு உயிரினமாகவோ அல்லது வேறு ஏதாவது நாம் நினைப்பதைப் போன்ற ஒரு சக்தியாகவோ இருக்க முடியாது. இவ்வளவு மாபெரும் பிரம்மாண்டமானவை படைத்து தந்திருப்பவன் அதைவிட பல மடங்கு பிரம்மாண்டமானவன் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பேசுகிறான், வஜ அல் நா சிராஜம் வஹாஜா, இந்த அதாவது நமக்கு மேலாக, அது நாம் வானத்தில் என்று சொல்லிக்கொள்ளலாம் அல்லது அது அதனுடைய எல்லை இடத்தை நம்மளால் சொல்ல முடியாது. சூரியனை பற்றி பேசப்படுகிறது, இதைத்தான் சொல்கிறான், வஜ அல் நா சிராஜ வஹாஜா, அதில் சூரியனை பிரகாசிக்கும் தீபமாக அமைத்திருக்கிறோம். சூரியனை உங்களுக்கு இந்த வானத்திலே நாம் மிகப்பெரிய பிரகாசமான ஒன்றாக அமைத்து தந்திருக்கிறோம். சூரியன் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சூரியன் வெளிவரவில்லை என்று சொன்னால் இரவும் பகலும் ஒன்றாகி போய்விடும். இரவில் இரு இரவையும் பகலையும் வேறுபடுத்தி பார்ப்பதற்கு, ஒளியை தருவதற்கு, வெளிச்சத்தை தருவதற்கு சூரியனை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த சூரியன் பல, அதாவது மில்லியன் கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடம், அதை யாரும் நெருங்க முடியாது, யாரும் அதை தொட்டு பார்க்க முடியாது, யாரும் அதற்கு அருகில் செல்ல முடியாது. அதனுடைய ஒளி கதிர்கள், அதனுடைய உஷ்ணம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் கட்டங்கட்டமாக இருக்கின்றன. பூமியிலே இருக்கின்ற சூடு, அதனுடைய உஷ்ணம் கூட நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு இருப்பதை பார்க்கிறோம். இவைகளுக்கிடையிலே எத்தனையோ திரைகளை இறைவன் போட்டு அந்த உஷ்ணத்தையும் சூட்டையும் கட்டுப்படுத்தி மனிதனுக்கு இதமான முறையிலே அதை தந்திருக்கிறான்.
வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, உங்களுக்கு அது ஒரு பிரகாசத்தை மட்டும் தரக்கூடியதாகவும், ஒரு சாதாரண மனித வாழ்க்கைக்கு தேவையான உஷ்ணத்தை தரக்கூடியதாகவும் மட்டுமே இறைவன் ஆக்கி தந்திருக்கிறான். அதன் மூலமாக சூரியனின் மூலம் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒளி என்பது வெளிச்சம் என்பது மட்டுமல்ல, மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த சூரியொளி மிக முக்கியமானது. மிருகங்கள், பறவைகள், தாவரங்கள், செடிவர்க்கங்கள், கனிவர்க்கங்கள் இவைகள் அனைத்துமே அதன் மூலமாக சூரியொளி இல்லை என்றால் அவைகள் பட்டு போய்விடும், அவைகள் சரிவர வளர்ச்சி அடைய மாட்டாது என்பதை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவ்விதமாக அத்தியாவசியமான அந்த சூரியனை படைத்து தந்தவன் ஒரே இறைவன் தான். வஜ அல் நா சிராஜ வஹாஜா. இவ்விதம் இறைவனுடைய தத்துவம், இறைவனுடைய குதரத் வல்லமையை இங்கே அல்லாஹ் பேசுகிறான். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு செய்த அருளையும் பேசுகிறான். இதை தான் சிந்திக்க வேண்டும். வஜ அல் நா சிராஜ வஹாஜா வஅன்ஸல்னா மினல் முஸிராதி மாஅன் ஃபஜ்ஜாஜா. இன்னும் ஒரு செய்தியை இவன் சொல்லி காட்டுகிறான். மேகத்திலே இருந்து உங்களுக்கு நாங்கள் மழை நீரை பொழிய வைக்கின்றோம், மேகத்தில் இருந்து உங்களுக்கு மழையை பொழிய வைக்கின்றோம் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதனுக்கு மழை அத்தியாவசியமானது. தாவரங்களாக இருக்கலாம், செடிகொடிகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், நீரின்றி வாழ முடியாது. அந்த நீரை பெற்றுக்கொள்வதற்கு மழை என்பது முக்கியமாக இருக்கிறது. எப்போது மழை பெய்யாமல் போய்விடுமோ, மனிதர்கள் அத்தனை பேரும் அங்கே துடியாக துடிப்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமான அத்தியாவசியமான இந்த மழையை உங்களுக்கு உருவாக்கி தருபவன் யார்? வஅன்ஸல்னா மினல் மூஸிராத்தி மான், நாங்கள் தான் உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்தான், அதாவது இப்போது நாம் விஞ்ஞானம் சொல்கிறது மேகத்திலே இருந்து அங்கே மழை பொழிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மேகத்தில் மழையை உருவாக்குகிறான். அதை மலாய்க்கா மார்கள் மூலமாக உருவாக்குகிறான். அங்கே இடி மின்னல்களை உருவாக்கி ஒரு மேகம் இன்னொரு மேகத்துடன் சேர்வதன் மூலமாக, மோதுவதன் மூலமாக அவைகள் இந்த பூமியிலே பொழிகின்றன என்று விஞ்ஞானிகள் சொல்வதை பார்க்க முடிகிறது. கடலிலோ ஆற்றிலே இருக்கக்கூடிய நீர் அப்படியே ஆவியாகச் சென்று அவை மேகத்திலே ஒன்று கூடி மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது அவை மழையாக பொழிகின்றன என்பது ஒரு செய்தி. ஆனால் இவற்றை நாம் பார்க்க வேண்டும், சொல்ல வேண்டும், இவற்றை இறைவன் ஏற்பாடு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவற்றை ஏற்பாடு செய்கிறான். வஜஅல்னா வஅன்ஸல்னா, அவன்தான் இறக்கி தருகிறான் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. உலகத்திலே நடைபெறுகிற எல்லாம் தானாக நடைபெறுகிறது என்பது அது சாதாரணமாக அறிவற்ற மக்கள் பேசுகின்ற பேச்சு. எல்லாம் இயற்கையாக நடக்கிறது, எல்லாம் தானாக நடக்கிறது என்று சொன்னால் நானும் நீனும், அதாவது நாங்களும் நீங்களும் செய்யக்கூடிய எல்லாம் தானாக நடைபெற வேண்டும். உலகத்திலே இறைவனால் பிரம்மாண்டமான ஒவ்வொன்றையும் வைத்துக்கொண்டு அவை தானாக நடைபெறுகின்றன என்பது அதாவது அறிவற்ற மக்கள் பேசுகின்ற பேச்சு, அல்லது உண்மையான ஈமான் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் பேசுகின்ற பேச்சு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. சொல்லி காட்டுகிறான், இந்த மலையை நாம் ஏன் உருவாக்குகிறோம்? லினுஹுரிஜ பிஹி ஹப்பம் வனபாத்தா, அதனை கொண்டு தானியங்களையும் புட்பூண்டுகளையும் நாங்கள் முளைக்கச் செய்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டும், பாருங்கள், குர்ஆன் இப்படியான அறிவுபூர்வமான அழகான வழிமுறைகளை பேசுகிறது. குர்ஆன் என்பது மாயமோ மந்திரமோ ஒன்றல்ல, அல்லது அதற்றை அப்படியே தூக்கி வைத்துவிட்டு இருக்க வேண்டிய ஒன்றல்ல. மனிதனுக்கு விஞ்ஞான அறிவை அறிவு சிந்திப்பதன் மூலமாக கிடைப்பதற்கு முன்பதாகவே எல்லாம் வல்ல இறைவன் சிந்தனையை தூண்டுகிறான். இதன் மூலமாக இவற்றை மழையை நாம் பொழியச் செய்கிறோம். லினுஹுரிஜ பிஹி, அதன் மூலமாக நாம் உருவாக்குகிறோம். ஹப்பம் வனபாத்தா, தானியங்களையும் புட்பூண்டுகளையும். இன்றைக்கு தானியங்கள் மிக முக்கியமான ஒன்று. மனிதனது வாழ்க்கையிலே நெல்லாக இருக்கலாம், மற்றும் உண்டான எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் உணவுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதேபோன்று புட்பூண்டுகளாக இருக்கலாம், செடிகொடிகளாக இருக்கலாம், மற்றும் உண்டான காய் கனிகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் அங்கே இறைவன் மூலமாக உருவாக்கி தரப்படுகிறது. வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, இன்னும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அடர்ந்த சோலைகளையும் உற்பத்தி செய்து தருகிறான். அடர்ந்த சோலைகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உருவாக்கி தருகிறான். இவ்விதமாக
அல்லாஹ்வினுடைய குதரத்து வல்லமை என்பதை தொடரான முறையிலே இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவற்றை ஏன் சொல்லித் தருகிறான்? மனிதன் இவற்றை கேட்டுவிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்றா? இல்லை, மனிதன் சிந்திக்க வேண்டும், மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவே, இவற்றை செய்யக்கூடியவன் யார்? இயற்கையாக நடைபெறுகிறதா அல்லது இவற்றை இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறானா என்ற இரண்டையும் வைத்து பார்க்கிற பொழுது இவற்றை இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் தான் இறைவன். அதை எந்த பாஷையில் எந்த மொழியில் சொன்னாலும் சரி, கடவுள் என்று சொன்னாலும் சரி, தெய்வம் என்றாலும் சரி, இறைவன் என்றாலும் சரி, எந்த எந்த மொழியில் சொன்னாலும் கூட சகல சக்தியும் படைத்த ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான். அவன்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் குர்ஆன் சொல்கிறது. அவற்றைத்தான் உயர்தரமான இஸ்லாம் போதித்து கொண்டிருக்கிறது. உங்களை படைத்த ஒருவன், உங்களுக்கு இவ்விதமாக இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை ஏற்பாடு செய்து தரக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, நாம் இவ்விதமாக சிந்தித்து இறைவனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். அதே நேரத்திலே இறைவன் நமக்கு செய்த இந்த அருள் மாறிகளை அவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன நடைபெறும் என்பதை தொடரான சூரத்தில் இந்த சூரத்தில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி அவனது வழியில் நாம் வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.